தக் லைஃப் அதாவது நாயகன்கிற ஒரு ஆல் டைம் மெகா ஹிட் படம், ஒரு ஆல் டைம் கிளாசிக்கான ஒரு படத்தை கொடுத்த இயக்குனர் மணிரத்னமும் உலகநாயகன் கமலஹாசனும் இணைஞ்சிருக்க படம். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்தே நம்ம பார்த்துதாகும். ஏற்கனவே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டார் படம்னு சொல்கிற அளவுக்கு கமலை தாண்டியும் ஜெயம் ரவி, துல்கர் சல்மான், லேட்டஸ்ட்டாக கௌதம் கார்த்தி இப்படி எல்லாரும் நடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, த்ரிஷா அவர்களும் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் குறிப்பாக ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த படத்துக்கான மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கான காரணம். இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்பப்பா அப்படின்னு கேட்டால், இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த பொங்கல் டைமில் படத்தை ஆரம்பித்தாங்க. வெறும் 5 நாட்கள் தான் சென்னையில் ஷூட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டாங்க. இப்போ மறுபடியும் எப்போ ஷூட்டிங் அப்படின்னா மார்ச் மாதம் ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறாங்க. மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்படுற இந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபுல் ஃபெஜாக மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதங்களில் ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் முடிச்சிடறாங்களாம். ஸோ கமலும் மணிரத்னம் இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சி பிரவேசம், மற்ற படங்களோட லைனப்பு, ஸோ இதெல்லாம் இருக்கிறனால பயங்கர பிஸி. அதனால் எக்காரணம் கொண்டும் லேட் பண்ணிட வேணாம், படத்தை இழுத்துட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை வச்சுக்கிறான். நமக்கே தெரியும் மணிரத்னம்கள் எவ்வளோ பெரிய இயக்குனர்னு, எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணாலும் காம்பேக்டாக சொன்ன தேதியில் முடிச்சுவார். அதற்கு உதாரணம் தான் பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் 2. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தக் லைஃப் படமும் நிச்சயமாக அதை சொல்லப்பட்ட தேதி தாண்டி போகாது. அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சில் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் மேக்கிங்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த தக் லைஃப் படத்துக்காக ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க, மணிரத்னம், கமலஹாசன் இந்த 2 பேரில் இந்த 2 பேர் இருக்கிறதுனால இந்த படம் யாருடைய படமாக இருக்கும்? இது மணிரத்னம் படமாக இருக்குமா, இல்லது உலகநாயகன் கமலஹாசன் படமாக இருக்குமா, இல்லை 2 பேரோட படமாக இருக்குமா? ஏன்னா 2 பேருமே சேர்ந்து தான் கதை எழுதியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, நீங்கள் யாருடைய படமாக வரணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.